நம் யோகி பாபு மற்றும் ராஜேந்திரன் முனிஷ்காந்த் நடித்துள்ள டிக்லோனா இப்போ ஜி5 ஆப்ல இருக்கு, போய் பாருங்க. புரிஞ்சுக்கிற அளவுக்கு காமிக்கிறாங்க, அதுல நல்லா இருந்துச்சுண்ணா. கான்செப்ட் நல்லா தான் இருக்கு. இது ரியலா இருந்தா நல்லா இருக்கும். எல்லா விவசாயிகளும் இதை கஷ்டப்படுறாங்க, எல்லாருக்குமே நடக்குதுதான். பட் ஆனால் அது வந்து ஃபேக்டா வந்து இன்னும் வரல. இதே பிரச்சனை ஆக்சுவலாக நிறைய இடத்துல இருக்கு, அது வந்து இன்னும் வரல. நிறைய பேர் இதே எங்கள் ஊர்லேயே இது கஷ்டம் தான் படுறாங்க. பட் ஆனால் இது வரல. இதே மாதிரி கான்செப்ட் எல்லாருமே பண்ணி அதே மாதிரி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எல்லாரையும் பார்க்க வேண்டிய படங்க தான், எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டிய படம். நிறைய பேர் நம்ம சென்னையில் இங்கே வர்றோம், நிறைய விவசாயிங்க வந்து விவசாயத்தில் கஷ்டம் தான் பட்டுட்ருக்காங்க. பட் ஆனால் வந்து நிறைய பேருக்கு இங்கே தெரியறது இல்லை. இதே மாதிரி அவங்களும் மாறி அவங்க உள்ளவங்களும் ஹெல்ப் பண்ணி இந்தக்கு வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். சமாக்டிங் வேறு லெவல், நல்லா இருந்துச்சு. படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு தான். எங்களுக்கு ஒரு மீட்டிங் மாதிரி இருந்துச்சு, எங்களுக்கு வைக்கிற மீட்டிங் மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் மாதிரியே எங்களுக்கும் கொஞ்சம் இது பண்ணால் நாங்கள் நல்லா எங்களுக்கு வந்து ஊதியம் கிடைக்கும். எப்படி நாங்கள் மகசூல் விற்கலாம் இது பண்ணலாம், அதில் நாங்களுக்கு மீட்டிங் எடுப்போம். அதே மாதிரியே இதுவும் அந்த பருத்தி பரவாயில்ல, அந்த சாவடி அது எங்களுக்கு உள்ள படம் மாதிரியே போட்டாங்க, நல்லா பிடிச்சிருந்துச்சு. படம் பார்த்தோம் சார், படம் நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. விவசாயத்தோட அடிப்படைத்தன்மை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் விரும்புகிற இந்த காலத்து இளைஞர்களுக்கு அடிப்படையில் வந்து நம்ம விவசாயிகள் எப்படி வந்தாங்கன்றது ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்லியிருக்காங்க இந்த ஜென்ரேஷனில். ரொம்ப இந்த டைமில் இவ்வளோ யூத்தாக பார்க்குற படத்தில் வந்து விவசாயத்தை பற்றி முழுக்க முழுக்க சொல்லியிருக்கிறது உண்மையாலே வந்து ஒரு நல்ல விஷயந்தான். லாபம்ன்றது எல்லா தொழிலும் இருக்குது, அந்த லாபத்தை வந்து கரெக்டான விஷயத்த சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி ஆக்டிங் உங்களுக்கு தெரியும், நல்லா தான் பண்ணியிருக்காரு. டைலாக்ஸ் நல்லா இமோஷனலாக இருந்திருக்கு, டைலாக்கும் நல்லா இருந்திருக்கு. அவரோட நடிப்புக்கு இது சரி, அவர் சொன்னால் கரெக்டாக இருக்குன்ற சுச்சுவேஷனை கரெக்டாக அவர் பண்ணியிருக்காரு. இந்த கரெக்ட் டைரக்ஷன் சூப்பராக இருக்குது, படம் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. எனக்கு இந்த போஸ்டரும் வேணும், 50% கொஞ்சம் கூச்சம் படாம இருக்கணும் சரியா? ஐயோ இது எப்படி பட்டன் அழுத்தின வாய பொழுதுன்னு பாத்தியா, வாய பொழுதுன்னு மேலேயே நின்றுவான். நம்ம தண்ணியில் அறிவு வந்து பாரு. நோய்வாய்ப்பட்ட துவக்கில் ஒன்று நல்ல கொழுத்து சென துவக்கில் ஒன்று பேச்சுக்குன்னு கூட ஒரு தடவை கூட குதிக்கலையடா. நீ துவக்கில் மாதிரி பண்ணுங்கடாண்ணா, தண்ணி பாம்பு மாதிரி வரானுங்க ஊரி. ஓகே, ரெண்டு பேருமே டிஸ்குவாலிஃபைட். செம்ம கதை கதப்பாக இருந்தது, ஒரு அமேசான் கார்ட்டில் இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. மொட்டை சிங்கிள்ன்ற இதுவாக நான் வந்து முடிச்சு விடலான்னுக்கிறேன், வரீங்களா? நீங்கள் இல்லை இல்லை, நான் வரலப்பா, நீங்கள் போங்கப்பா, நீங்கள் போங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு நாலு பின்னா நம்மளை உள்ளார்க்க சேர்க்க மாட்டாங்க உங்களுக்கு. சர்ப்ரைஸ் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.